வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மக்களாட்சிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பிசி எக்ஸாம்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க இதில். இப்போ எல்லோரும் ஓரளவு படிச்சிருப்பீங்க, இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கடைசி சமயத்தில் இந்த மாதிரி கொஸ்டினாக பாருங்கள், ஓகேங்களா? ஒன் வேர்டாக பாருங்கள், நம்ம படித்ததெல்லாம் யாவும் இருக்கா இல்லை நம்ம படித்தது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, கிரேக்கம். இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல்லு எந்த சொல்லுன்னு பார்த்திங்கன்னா, கிரேக்க சொல். இதோட பொருள் என்னென்னா, மக்கள் அதிகாரம், ஓகேங்களா? நேரடி மக்களாட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சி எங்கே நடக்குன்னா, இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. நாடாளுமன்ற மக்களாட்சி எங்கன்னா, இந்தியாவும் இங்கிலாந்துலேயும். அதிபர் மக்களாட்சி யூஎஸ்லேயும் கனடாலேயும். அங்கே உள்ளவங்களாம் அதிபர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மக்களாட்சி அமைப்பில் முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, மக்கள் தான். உலக மக்களாட்சி தினம் எப்போன்னு பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 15, 2007 ஐநா அறிவிச்சிருக்கு, ஓகேங்களா? உலகில் எழுதப்பட்ட நீளமான மிகப்பெரிய அரசமைப்பு அரசியலமைப்பு சட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தாங்க, உலகிலேயே பெருசு, ஓகேங்களா? உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா, நியூசிலாந்து. 1893 வழங்கியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அரசமைப்பை பற்றி பார்ப்போம், அரசாங்க அமைப்பு, ஓகேங்களா? அரசமைப்புக்கும் அரசாங்க அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்மெல்லாம் ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா, நம்மெல்லாம் அரசு ஊழியர், ஓகேங்களா? நம்ம அரசு வந்து எப்போதும் பெர்மனண்ட்டாக இருக்கும். அரசாங்கம்ங்கிறது யாருன்னா, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்களே, இப்போ எம்எல்ஏ, பிரதமர், சிஎம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர், ஓகேங்களா? அரசு என்றைக்குமே பெர்மனண்ட்டாக இருக்கும், அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கட்சி அப்படிவங்கக்கிட்ட மாறிக்கிட்டே இருக்கும். அதே ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அரசாங்க அமைப்பை பார்க்க போகிறோம், நம்ம இந்தியாவில் எந்த மாதிரி அரசாங்க அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது உயர் குடியாட்சி அப்படின்னா, அந்த உயர்குடி வர்க்கத்தினர் ஆட்சி அதிகாரத்தை இருத்தல். எடுத்துக்காட்டு, இங்கிலாந்தில் எலிசபெத், இந்த ராணியெல்லாம் சொல்லுவாங்க, எலிசபெத் ராணி இவங்களாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பெயினில் முடியாட்சி, ஒரு நபரால் அரசர் ஆட்சி அமைக்கப்படுதல். எங்கன்னா, பூட்டான், ஓமன், கத்தாரில் தனிநபர் ஆட்சி, அதாவது முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் ஆட்சி செய்கிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியாலையும் சவுதி அரேபியாலையும் முழு நபரும் ஒரே அவர் தான், ஃபுல் அதிகாரமும் அவர் கையில் தான் இருக்கும். சிறு குழு ஆட்சி, மக்கள் வந்து சிறு குழு ஒன்று நாட்டை கட்டுப்படுத்துதல், ஓகேங்களா? மக்களின் சிறு குழு, ஒரு குழு வந்து நாட்டை கட்டுப்படுத்துதல். இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் சோவியத் ரஷ்யா இருந்துச்சுல, அங்கே சீனா, வெனிசுலா, வடகொரியா இங்கெல்லாம் இந்த மாதிரி. இப்போ அடுத்தது, மத குருகளின் ஆட்சி, ஓகேங்களா? மத குருமார்களால் அமைக்கப்படும் ஆட்சி. எடுத்துக்காட்டு, வாட்டிகன் சிட்டி, அங்கே போப் இருப்பார்ல, அந்த மாதிரி இடம். மக்களாட்சி, குடிமக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இந்தியாவில் அமெரிக்காவில், ஃப்ரான்ஸில், ஓகேங்களா? குடியரசு, மக்களிடமோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமோ அதிகாரம் இருத்தல். இந்தியாவிலையும் அதே மாதிரி இருக்குது, ஆஸ்திரேலியாலையும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாட்டோட பாராளுமன்றம், அந்த நாடாளுமன்றம் பேர் நம்ம பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இஸ்ரேல். இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா, கெனஸ்ட் அப்படின்னு பேர், ஓகேங்களா? ஜெர்மனி, ஜெர்மனி பார்த்திங்கன்னா, பந்த ஸ்டாக், டாக்குன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, டாக், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக். இங்கே மணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம நாய்க்குட்டிக்கெல்லாம் மணின்னு பேர் வைப்போம்ல, அப்படி ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டென்மார்க், டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா, போக்டிங், அதாவது 10 மார்க் தான் எடுத்திருக்கேன், போங்கடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போங்கடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன், 10 மார்க் தான் எடுத்திருக்கேன் நானே, போங்கடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் போக்டிங். நார்வே, ஸ்டார்டிங், நார்வே, இந்த வேனா பாதைன்னு சொல்லுவோம்ல, அந்த பாதையில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்டிங், வேனா பாதை அப்படின்னு இருக்குது. அப்போ நார்வே, நார்வேனா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வந்து காங்கிரஸ், ஜப்பான் வந்து டயட். ஜப்பான்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்கள, அதனால அவங்கள வந்து டயட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட், ஓகேங்களா. அடுத்து அதிபர் ஆட்சியில் அமைச்சரவை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த அமைச்சரவையை கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, சட்டமன்ற உறவுகள் வந்து சரத்து 245லேருந்து 255 முடியா, நிர்வாக உறவுகள் வந்து 56லேருந்து 63 முடியா, நிதி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா 268லேருந்து 94 முடியா. மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் இயற்றணும்னா அது எங்கே இயற்ற முடியும்னா மத்திய பட்டியலில் தான். அதே மாதிரி மாநில அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் எங்கே, மாநில பட்டியலில் இருக்குது. இந்த பொது பட்டியலில் பார்த்திங்கன்னா மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றுவாங்க. இன்கே இஸ் ஒரே இதுக்கு ரெண்டு பேருமே போட்டி போட்டாங்கன்னா சட்டம் இயற்றுறதுக்கு, மத்திய அரசு ஒரு மாதிரியாகவும் மாநில அரசு ஒரு மாதிரியாகவும் சொன்னாங்கன்னா அதில் மெஜாரிட்டி மத்திய அரசு சொல்கிறது அங்கே சட்டமாக வரும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பொதுப்பட்டியலில் தான் கல்வி இருக்குது, இந்த நீட் தேர்வு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது கொண்டு வந்தது யார், மாநில அரசு. ஸோ அது வந்து மெஜாரிட்டியாக மாநில அரசு கொண்டு வந்ததுனால மாநில அரசு சொல்கிறது தான் அங்கே இது ஆகும், செல்லுபடி ஆகும், ஓகேங்களா. இப்போ மத்திய பட்டியலில் எத்தனை இருக்குன்னா 100 துறைகள் இருக்குது. அது என்னென்ன துறைன்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, ஆயுதப்படை, தொலைத்தொடர்புத்துறை. அதே மாதிரி மாநில பட்டியலில் பார்த்திங்கன்னா 61 துறைகள் இருக்குது. எதுனா பொது ஒழுங்கு, காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறையெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. இப்போ பொதுப்பட்டியலில் 52 துறை, அதில் வந்து கல்வி, வளங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இது பார்த்தலாம், மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் வார்த்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா, ஜிக்மே சிங்யோ வாங்சுக் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பூடான் நாட்டோட 4ஆம் அரசர், ஓகேங்களா. அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போன்னு பார்த்திங்கன்னா, ஜூலை 18, 2008 இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி, 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண் பேடி, 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னா அன்னை தெரசா, 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்திங்கன்னா பச்சேந்திரி பால், ஓகேங்களா. இப்போ எவரெஸ்ட் சிகரம்னா மலை தானே, மலை பார்த்திங்கன்னா பச்சை பச்சையன் இருக்குன்னு சொல்லுவோமா, அப்போ பச்சேந்திரி, பச்சை பசேன்னு அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. ஆனால் எவரெஸ்ட் சிகரம் நல்லா பனியாக இருக்கும், ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த மேக்சிமம் முதல் பெண் அப்படிங்கிறதுலேருந்து ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய், 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதீபா பாட்டீல், 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா மீரா குமார், 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னா பாத்திமா பீவி, இவங்க இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. ஸோ இதை கூட க்வெஸ்சனாக கேட்க வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா. ஆக்சுவலாக ஆனால் இந்நேரம் க்வெஸ்சன் எடுத்திருப்பாங்க, இருந்தாலும் இந்த டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை டிஜிபி யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன். உலக மக்கள் தொகையின் பெண்கள் சதவீதம் யாருன்னா 50%, ஓகேங்களா. அடுத்தது, உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் மக்களாட்சியின் அடிப்படை எப்படி இருக்கும்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, மற்றும் குடியரசு, ஓகேங்களா. புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எட்வின் லூட்டியான்ஸ் அப்படிங்கிறவரும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் 1912-13 அந்த வருஷத்தில் வடிவமைச்சிருக்காங்க.
நாடாளுமன்றம் கட்டி முடித்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1927. வடிவமைச்சது 12-13, முடித்தது பார்த்திங்கன்னா 1927. பிரதமரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். பொது தேர்தலை நடத்துவது யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். நாடாளுமன்றம் எத்தனை அவைன்னு பார்த்திங்கன்னா 2 அவை. ராஜ்யசபையை மேலவைன்னு சொல்லுவாங்க, லோக்சபாவை கீழவைன்னு சொல்லுவாங்க. மக்களவையின் முதல் பொது தேர்தல் சுதந்திரத்திற்கு பின் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரை நடந்திருக்கு. ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அதே மாதிரி இந்திய வரலாற்றிலேயே முதல் பொது தேர்தல் எப்போனா 1920 நடந்துருச்சு. இது சுதந்திர இந்தியாவின். ஓகேங்களா. இது வந்து காமனாக இந்தியா வரலாற்றிலே முதல் பொது தேர்தல்னால் 1920 போடுங்க. சுதந்திர இந்தியாவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது 1951 to 1952 முடியான்னு போடுங்க. ஆப்ஷனை பொறுத்து பார்த்து போடுங்க. இப்போ அரசியல் கட்சிகள். இந்தியா மக்களாட்சி நாடாக ஆன ஆண்டு எப்போனா 1950. கட்சி முறைகள் எத்தனை எப்படின்னா 3 வகைப்படும். மேக்சிமம் இதிலருந்தே கொஸ்டின் வரும். ஓகேங்களா. ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னா சீனா, வடகொரியா, கியூபா. இது ஒரு கட்சி தான் இருக்கும். இப்படி இருக்கிறனால என்ன தீமைன்னா அந்த கட்சி நல்லா பலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நாடே இதாயிரும். ஓகேங்களா. இருகட்சி ஆட்சி முறைக்கு பார்த்திங்கன்னா பிரிட்டன், அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள். இதில் எப்படின்னா ரெண்டு பேருமே வீக்காக இருந்தாங்கன்னா ஒன்று இவங்க வருவாங்க, இல்லாட்டி இந்த இது வரும். ரெண்டில் ஏதாச்சும் ஒருத்தர் மாறி மாறி தான் வருவாங்க, நமக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. பலகட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டிங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஸோ பலகட்சி ஆட்சி முறை இருந்தால் நமக்கு மக்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கிடைக்கும், யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா. இந்தியாவில் உள்ள கட்சிகளின் வகைகள் என்னென்னா தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை கட்சிகள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா. இந்திய தேர்தலை நடத்தும் சுதந்திரமான சட்டப்படியான அரசியல் அமைப்பு இது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். அதோடய தலைமையிட எதுனா புதுடில்லி. ஓகேங்களா. தேர்தலில் கட்சிகளில் சின்னத்துக்கு ஒதுக்குவது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். அவங்க தான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சின்னம்னு ஒதுக்குவாங்க. எதிர்கட்சி தலைவரின் அந்தஸ்து எதுன்னு பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சருக்கு இணையானது, அதாவது மந்திரி அவங்களுக்கும் இணையானது. ஓகேங்களா. கேபினெட் மினிஸ்டர்னு இருப்பாங்களா, அவங்களுக்கு இணையாக இருக்கும். அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்க. அந்த புரோட்டோக்கால்லாம் அவங்களுக்கும் கொடுக்கணும். கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன கொடுக்காங்களோ அதே இது எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த மரியாதை இதெல்லாம் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் எந்த சின்னங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா விலங்குகளின் சின்னத்தை வந்து இது எலெக்ஷனுக்கு, அதாவது கட்சி சின்னமாக வழங்குறது நிப்பாட்டியிருக்கு. சில விதிவிலக்கு மட்டும் 2 விலங்கு கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா யானைக்கும் சிங்கத்துக்கும். ஓகேங்களா. சிங்கம் போட்ட கட்சி கொடியும் இருக்கும், யானை படம் போட்ட கட்சி கொடியும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகேங்களா. இந்திய தேர்தல் முறை அமையும் அமைப்பு வந்து எதிலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் அடிப்படையில் வந்து எடுத்தது. ஓகேங்களா. நம் நாட்டின் தேர்தல் முறை எங்கள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. சரத்து விதி பார்த்திங்கன்னா 324 329 முடியா. இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போகுது. ஸோ தேர்தலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்னென்னா சுதந்திரமான அமைப்பு, அது எதையும் சார்ந்து இருக்காது. ஓகேங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்வது என்னென்னா சரத்து 324. இந்திய தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையம் இருக்கும். ஓகேங்களா. நோட்டா, நோட்டா வந்து உங்களுக்கு தெரியும், நோட்டா இப்போ எலெக்ஷனில் போடுவாங்க. இந்திய தேர்தல் நடத்திய விதி 1961 விதி 49 அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர், அவர் தான் அரசாங்கத்தோட தலைவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கோங்க, அரசாங்கம் வந்து எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அரசு வந்து என்றைக்குமே நிரந்தரம். நம்மளாம் அரசு ஊழியர், நம்ம என்றைக்குமே நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசாங்கம் வந்து பிரதமர், சிஎம் இவங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. பிரதமர் வந்து மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து இவர் தான் எங்கள் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஓகேங்களா. ஒன்று இது எப்படி ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம்னா ஜனவரி ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன்று ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம், இல்லை காங்கிரஸ்னால் 5 காமிப்போம்,
ரெட்டலைனா ரெண்டு காமிப்போம் அப்படின்னு 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான், ஒரு ஷார்ட்கட்டுக்காகத்தான் சொல்கிறேன், ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014, ஓகேங்களா? அடுத்தது, நோட்டாவை அறிமுகம் செய்த 14வது நாடு எதுனா இந்தியா. இந்தியா எத்தனாவது நாடாக அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னா 14வது நாடாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவிபேட் அப்படின்னா என்னென்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், ஓகேங்களா? வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை 2014 கொண்டு வந்தது. நேரடி தேர்தல் முறை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனு, எம்எல்ஏ எலெக்ஷனு, உள்ளாட்சி தேர்தல், இதுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. அது நீங்கள்லாம் ஓட்டு போடுற நேரடியாக போய் ஓட்டு போடுறது நேரடி தேர்தல் முறை. மறைமுக தேர்தல் முறைனா குடியரசுத் தலைவர் தேர்தல். குடியரசுத் தலைவருக்காக என்றைக்காச்சும் ஓட்டு போட போயிருக்கீங்களா? இல்லவே இல்லை. அப்போ அது மறைமுக தேர்தல் முறை, ஓகேங்களா? இது குடியரசுத் தலைவர் யார் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாராளுமன்ற இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்காங்களா, அவங்க வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாநில யூனியன் பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்ம இங்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரி இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேங்களா? 2017 படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை, தேசிய கட்சிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7, தற்போது பார்த்திங்கன்னா 8 இருக்குது, ஓகேங்களா? பொது கணக்கு குழுவின் தலைவர் யாருன்னா எதிர்கட்சி தலைவர், மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குது, ஓகேங்களா? கேபினெட் அமைச்சருக்கு இணையானவர் யாருன்னா எதிர்கட்சி, நான் ஆல்ரெடி சொன்னல எதிர்கட்சி தலைவருக்கு கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து கொடுப்பாங்க அப்படின்னு. அடுத்தது, பொது நலன்களை பாதுகாக்க ஊக்குவிக்க தீவிரமாக செயல்படும் குழு எதுனா அழுத்த குழு, அமெரிக்காவில் இருக்குது, ஓகேங்களா? ஜனநாயகத்தின் 4 தூண்கள் எதுனா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம், இது 4 தான் தூண்கள். தனி மனித தொடர்பு சாதனம் எதுன்னு பார்த்திங்கன்னா கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல். வெகுஜன தொடர்பு சாதனம் எதுனா செய்தித்தாள், இது எல்லாத்துக்கும் போகும், வானொலி, தொலைக்காட்சி எல்லாமே. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்ன, ஜோகன்ஸ்பர்க் கூட்டன்ஸ்பர்க், 1453, ஜோகன்ஸ் கூட்டன்பர்க், ஓகேங்களா? ஒருத்தர் தான். அடுத்தது, அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936, அதுக்கப்புறம் ஆகாசவாணி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படியே 20 கழித்து 1956, ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த டாபிக் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.